எல்லாருக்கும் வணக்கம். நான் சால்வி காரோலின் அண்ட் வெல்கம் டு அவர் சேனல் சிம்பிளி சால்வி. இன்னைக்கு நாம நெபுலைசர்னா என்ன, வெண்டிலேட்டர்னா என்ன, ஏரோ காட்னா என்ன, அப்புறம் இந்த ஆக்சிஜன் மாஸ்க்னா என்னன்னு தான் பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ளார போகலாம். சாதாரணமாக நம்ம மூச்சை உள்ளே இழுக்கிறப்ப ஆக்சிஜனும், மூச்சை வெளியில் விடுறப்ப கார்பன் டை ஆக்சைடும் மற்றும் நம்ம உடலில் உள்ள மிச்ச கழிவுகளையும் வெளியில் ஏற்றுவோம். நம்ம உடம்புக்கு 80-100 mm ஹெச்ஜி அளவுக்கு ஆக்சிஜன் தேவைப்படுது. உள்ளே எடுத்துக்கிட்ட ஆக்சிஜனை ரத்தத்தோட கலக்க வைக்கிறது நுரையீரலோட வேலையாக இருக்குது. இந்த 80 விழுக்காடு குறையிறப்ப தான் ஆக்சிஜன் மாஸ்க் தேவைப்பட ஆரம்பிக்கிறது. ஆக்சிஜன் மாஸ்க் 80 விழுக்காடு குறையிறப்பையும் அவங்களோட இம்யூனிட்டி சிஸ்டத்தை பொறுத்தும் தேவைப்பட ஆரம்பிக்குது. சிலருக்கு இம்யூனிட்டி சிஸ்டம் ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருந்தால் 70% விழுக்காடு இருக்கிறப்ப கூட அவங்களுக்கு ஆக்சிஜன் மாஸ்க் தேவைப்படாது. வெறும் யோகா மூச்சு பயிற்சி மட்டுமே அவங்களுக்கு போதுமானதாக இருக்கும். ஆனால் அவங்களுக்கு இம்யூனிட்டி சிஸ்டம் ரொம்பவே வீக்காக இருந்தால் 85 விழுக்காடு இருக்கிறப்ப கூட அவங்களுக்கு ஆக்சிஜன் மாஸ்க் தேவைப்படலாம். உடம்புக்கு போக வேண்டிய ஆக்சிஜன் போக முடியாத சூழ்நிலையில் கோமா ஸ்டேஜ் ஏற்படுது. இந்த கோமா ஸ்டேஜுக்கு முந்தைய நிலைமை ஹைபோக்ஸியா அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஹைபோக்ஸியா 1-2 நிமிடம் வரைக்கும் நீடிக்கும். இந்த மாதிரி நீடிக்கிற நேரத்தில் ஒவ்வொரு பார்ட்டாக செயலிழக்க ஆரம்பிக்கும். அந்த மாதிரி செயலிழந்த கட்டத்தில் கோமா ஸ்டேஜ் ஏற்படும். இதுக்காக தான் ஆக்சிஜன் மாஸ்க் தேவைப்படுது. ஆக்சுவலாக இந்த ஆக்சிஜன் மாஸ்க்குங்கிறது சிலிக்கான், பிளாஸ்டிக், ரப்பர் இந்த மாதிரி 3 வகையாக கிடைக்குது. ஒரு ஆக்சிஜன் நிரப்பப்பட்ட பாக்ஸோட கனெக்ட் பண்ணி நம்ம மூக்குக்கும் வாய்க்கும் கனெக்ட் பண்ணி விட்டுருவாங்க. அதை நம்ம கழுத்தோட காதோட கட்டி விட்டுருவாங்க. இதுதான் ஆக்சிஜன் மாஸ்க். இந்த ஆக்சிஜன் மாஸ்க்ல சரியா போகாத கட்டத்துல வென்டிலேட்டர் தேவைப்படுது. இந்த வென்டிலேட்டருங்கிறது மூக்கோடையும் வாயோடையும் நிக்கிறது இல்ல, தொண்டைக்குழி வழியா பயணிச்சு நுரையீரல் வரைக்கும் சென்றடையுது. நம்ம உடம்புல 60% குறைவான அளவுல ஆக்சிஜன் இருக்கிறப்ப ரொம்ப கிரிட்டிக்கலான சுச்சுவேஷன்ல அட்மிட் ஆகுறப்ப ஆல்ரெடி ஆக்சிஜன் மாஸ்க் வச்சு எந்த பிரயோஜனமும் இல்லாத பட்சத்தில் இவங்க வென்டிலேட்டர் வைப்பாங்க. இதில் லாரிங்கோஸ்கோப், இடி டியூப்னு 2 பொருளை நம்ம உபயோகப்படுத்துகிறோம். இந்த லாரிங்கோஸ்கோப்புக்குள்ளார இடி டியூபை உள்ளே வச்சுருப்பாங்க. லாரிங்கோஸ்கோப் வழியாக தான் நம்ம தொண்டை வரைக்கும் கொண்டு போய் அந்த தொண்டையோட பாத்தை விரிவடைய வச்சுட்டு அதுக்கப்புறமா இடி டியூபை உள்ளே கொண்டு போவாங்க. வென்டிலேட்டரை 2 வகையாக யூஸ் பண்ணுறாங்க. வென்டிலேட்டர் 2 வகையாக கண்டுபிடிக்கப்பட்டுச்சு. 1 நெகட்டிவ் ப்ரெஷர், இன்னொன்று பாசிட்டிவ் ப்ரெஷர். 1928 ட்ரிங்கர் நெகட்டிவ் ப்ரெஷரை கண்டுபிடிச்சாரு. இது இப்போ வரைக்கும் உபயோகத்தில் இல்லை. 1950 தான் பாசிட்டிவ் ப்ரெஷரை கண்டுபிடிச்சாங்க. இந்த பாசிட்டிவ் ப்ரெஷர் தான் இப்போ வரைக்கும் பயன்பாட்டில் இருக்கு. இதில் இன்வெசிவ், நான் இன்வெசிவ்னு 2 மெத்தட் இருக்கு. இதில் நான் இன்வெசிவ் தான் நம்ம அதிகமாக பயன்படுத்திட்டு இருக்கோம். ஹார்ட் டிசீஸ், லங் டிசீஸ், COPD, நிமோனியா இல்லைனா பாய்சன் ஏதாவது எடுத்துக்கிட்டு சீரியஸாக இருக்கிறப்ப இந்த வென்டிலேட்டர் மாஸ்க் யூஸ் பண்ணுறாங்க. இந்த கொரோனா முதலாக தாக்குறது நம்ம நுரையீரலை தான். அதனால தான் இந்த ஆக்சிஜன் மாஸ்கை விட வென்டிலேட்டர் அதிகப்படியாக தேவைப்படுது. காரணம், கொரோனா நுரையீரலை முழுமையாகவே சேதமடைய வச்சிருது. அதுக்கு இந்த ஆக்சிஜன் மாஸ்க் எல்லாம் பத்தாது. கிட்டத்தட்ட நிமோனியா ஸ்டேஜ் போறப்ப நுரையீரல் ரொம்பவே சேதமடைஞ்சிருக்கும். அந்த நிமோனியா ஸ்டேஜுக்கு இந்த கொரோனா கொண்டு போய் விட்டுறது. அதனால தான் வென்டிலேட்டர் தேவைப்படுது. கொரோனாவோட முதல் அலையில் இத்தாலி, அமெரிக்காவில் வென்டிலேட்டர் பத்தாமல் இருந்தது. தற்போது 2வது அலையப்போ இந்தியாவிலுமே பற்றாக்குறை ஏற்பட இருந்தது. இப்போ 3வது அலை ஏற்படலாம் அப்படின்னு கணிச்சும் சொல்லியிருக்காங்க. அது ரொம்பவே தீவிரமாக ஆக வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. கிட்டத்தட்ட வென்டிலேட்டருங்கிறது செயற்கை சுவாச கருவி மாதிரி. நம்ம நுரையீரல் எந்த வேலையை செய்தோ அதை இதுவே செஞ்சிடும். இப்போ 4000 ரூபாய்க்கு வென்டிலேட்டர் செஞ்சு தரோம் அப்படின்னு சொல்லி சில அறிவியலாளர்களும் ஆராய்ச்சி செஞ்சிட்டு இருக்காங்க. ஸோ நார்மலாக ஆக்சிஜன் குறைஞ்சா ஆக்சிஜன் மாஸ்க்கும் ரொம்ப அளவில் குறையிறப்ப உயிரே போகும் அப்படிங்கிற அபாயம் ஏற்படுறப்ப வென்டிலேட்டர் தேவைப்படுதுன்னு நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். அடுத்ததாக நெபுலைசர்னா என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்த நெபுலைசருங்கிறது ஆக்சிஜன் மாஸ்க் மற்றும் வென்டிலேஷனுக்கு டோட்டலி டிஃப்ரெண்ட்டானது. இது ஆஸ்துமா பேஷண்ட்ஸ், டிபி பேஷண்ட்ஸ் தான் அதிகமாக யூஸ் பண்ணுவாங்க. இந்த நெபுலைசருங்கிறது ஆக்சிஜன் மாஸ்க் மற்றும் வென்டிலேட்டர் மாதிரி கரண்ட்ல இயங்கக்கூடியது தான். இதுல லிக்யூடு மருந்தை போட்டுருவாங்க. அதை வந்து நம்ம இன்ஹேல் பண்ணணும். அது காத்து மூலமா நம்மளுக்கு கிடைக்கும். அதை நம்ம இன்ஹேல் பண்ணணும். இது பிரத்யேகமா வயசானவங்களுக்காகவும் ரொம்ப சின்ன கிட்ஸ்க்காகவும் உருவாக்கப்பட்டது. ஆக்சிஜன் மாஸ்க் மற்றும் வென்டிலேஷன் எல்லா மக்களுமே யூஸ் பண்ணலாம். ஈவன் ஆஸ்துமா அண்ட் டிபி பேஷண்ட் உள்பட எல்லாருமே யூஸ் பண்ணலாம். ஆனால் இந்த நெபுலைசர் மற்றும் பஃபை எல்லாராலையும் யூஸ் பண்ண முடியாது. டிபிக்காகவும் ஆஸ்துமாக்காகவும் பிரத்யேகமாக உருவாக்கப்பட்டது. இந்த நெபுலைசருங்கிறது கிட்ஸ்க்காக உருவாக்கப்பட்டது. ஃபஸ்ட்டு நெபுலைசரும் ஏரோகாட்டும் ஏன் உருவாக்குனாங்க, மாத்திரையே கொடுத்துருக்கலாம் அப்படின்னு நீங்கள் சொல்லி யோசிக்கலாம். ஆனால் ஆஸ்துமாவும் இந்த வீசிங் எல்லாமே நுரையீரல் சம்மந்தப்பட்டது. நுரையீரலில் மட்டுமே உருவாகிறது.
நீங்கள் இதுக்காக மாத்திரை கொடுக்க ஆரம்பிச்சிங்கன்னா அந்த மாத்திரை உள்ளே போய் செரிச்சு செரிச்சதுக்கு அப்புறமா அது ரத்தத்தோட கலந்ததுக்கு அப்புறமா அது நுரையீரலுக்கு போய் சேரும். இதுக்கு டைமும் எடுக்கும். அதுவும் இல்லாமல் ஒரு 100% மாத்திரை எடுத்தீங்கன்னா அந்த 100%ல 20% மட்டும் தான் நுரையீரலுக்கு போகும். ஏன்னா அது ரத்தத்தோட கலந்துருச்சுன்னா ஒவ்வொரு பார்ட்ஸ்க்கும் போகும் இல்லையா. நம்மளுக்கு எவ்வளோ தேவைப்படுதோ அது மட்டும் போகாமல் அதிகப்படியாக வெளியிலையும் போகும். இதனால நம்மளுக்கு மாத்திரையும் ரொம்ப வேஸ்ட் ஆகுது, நம்ம உடம்புல மற்ற பாகமும் கெட்டு போகுது. நுரையீரலோட மிகப்பெரிய பிளஸ்ஸே இந்த அமைப்பு தான். ஏன்னா மற்ற எந்த பகுதிக்கும் தனிப்பட்ட முறையில் மருந்து எடுத்துக்க முடியாது. கண்ணுக்கும் நுரையீரலுக்கும் மட்டும்தான் இந்த மாதிரி தனிப்பட்ட அதுக்கு மட்டும் கான்சென்ட்ரேஷன் பண்ணி மருந்து எடுத்துக்க முடியும். மற்ற பாகம் தேவையில்லாமல் வீணாகாது. இந்த மாத்திரை செரிக்கிற நேரத்தை தவிர்க்கவும் தேவையில்லாமல் மற்ற பாகங்களுக்கு போய் பக்க விளைவு ஏற்படுறதை தவிர்க்கிறதுக்காகவும் தான் இந்த நெபுலைசரும் ஏறக்காட்டும் உருவானுச்சு. ஏன் நெபுலைசர்னு தனியாக உருவானுச்சுன்னா அது கிட்ஸ்க்காக உருவாக்கப்பட்டது. இதில் ஸ்டீராய்டு உள்ள மருந்து, ஸ்டீராய்டு இல்லாத மருந்து, ஸ்டீராய்டு கொஞ்சம் கம்மியாக இருக்கிற மருந்துன்னு நிறைய பிரித்து தராங்க. ஸ்டீராய்டு கம்மியாக இருக்கிறதும் ஸ்டீராய்டு இல்லாத மருந்தும் குழந்தைங்களுக்கு யூஸ் பண்ணுற மருந்து. இப்போ நம்ம ஏரக்காட்டுக்கு வருவோம். இந்த ஏரக்காட்டை பஃப்னு கூட சொல்லுவாங்க. இந்த பஃப்பில் மருந்து துகளை போட்டிருப்பாங்க. நெபுலைசரில் நம்ம பார்த்தது என்னென்னா லிக்விடு பார்த்தோம். அந்த லிக்விட் வந்து 10 நிமிஷத்துக்கு நம்ம யூஸ் பண்ணணும், மூக்கூட கட்டி விட்டுருப்பாங்க. இந்த பஃப்ங்கிறது ஒரு தடவை அழுத்தினாலே போதுமானது. சிலருக்கு ஒரு தடவையிலேயே சரியாக போயிடும், சிலர் நாள் பூராவே அடிச்சிட்டு இருப்பாங்க, யூஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. இது 10 வயசை தாண்டவங்க எல்லாருமே உபயோகிக்க ஆரம்பிக்கலாம். ஓகே வீவர்ஸ், ஆக்சிஜன் மாஸ்க், வென்டிலேட்டர், ஏரோகார்ட் அண்ட் நெபுலைசர் இப்படின்னா என்னன்னு பார்த்துட்டோம். இதோட யூசேஜ் என்னான்னு பார்த்துட்டோம். சைடு எஃபெக்ட் இல்லாத இங்கிலீஷ் மருந்தே கிடையாது. இது உங்கள் எல்லாருக்குமே நல்லா தெரியும். அப்படி இல்லைனாலும் டாக்டர்ஸை கேட்டால் டாக்டர்ஸே ஆமான்னு தான் சொல்லுவாங்க. சப்போஸ் இது நாளுமே யூஸ் பண்ணலனா இறப்போ கோமா ஸ்டேஜோ கண்டிப்பாக ஏற்படும். அதனால தான் இந்த நாளையுமே நம்ம யூஸ் பண்ண வேண்டிய அவசியம் இருக்குது. இந்த நாளிலுமே ஸ்டீராய்டு இருக்குது. இந்த ஸ்டீராய்டில் அனபாலிக் ஸ்டீராய்டு, கார்டிக் ஸ்டீராய்டு அப்படின்னு ரெண்டு வகை இருக்குது. இதில் அனபாலிக் ஸ்டீராய்டு தான் ரொம்பவே மோசமானது. ஆனால் டேப்லெட்டாக எடுத்துக்கிட்டப்ப இதோட பக்க விளைவுகள் அதிகமாகவே இருந்துச்சு. இப்போ அப்பையை விட இப்போ கம்மினே சொல்லலாம். பெண்களுக்கு மாதவிடாய் கோளாறுகளும் மலட்டுத்தன்மையும் ஏற்படுமாம். ஆண்களுக்கும் அதே கோளாறு தான், ஆண்மை குறைவு ஏற்படுமாம். அளவுக்கு மீறினால் அமிர்தமே நஞ்சா இருக்கிறப்ப மாத்திரைகள்லாம் ஏமாத்துறவங்க. இன்னைக்கு வீடியோ பற்றிய கருத்துக்களை கமெண்ட்ல தெரியப்படுத்துங்க. மேலும் சிம்பிளி செல்வி சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்க. நன்றி.